வணக்கம் நேர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் அது தொடர்பான செய்தி தொகுப்பு ஒன்றை நாம் பார்த்துவிடலாம். தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருப்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல தமிழக அமைச்சர்களும் தற்போது உலகம் முழுக்க பரவி இருக்கிறார்கள். அமெரிக்கா, இங்கிலாந்து, பின்லாந்து, இந்தோனேசியா என அனைத்து திசைகளில் உள்ள நாடுகளுக்கும் அமைச்சர்கள் பயணித்துள்ளனர். அங்கிருந்து பியானோ வாசிப்பது, பேட்மிண்டன் ஆடுவது போன்ற புகைப்படங்கள் வருவது என அமைச்சர்களின் தனிப்பட்ட நேரத்தை செலவழிப்பதை விமர்சிக்க முடியாது. ஆனாலும் அமைச்சர்களின் பயணம் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியது அவசியமாகிறது. முதல்வரின் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் முக்கிய அம்சமாக கூறப்பட்டது கிங்ஸ் மருத்துவமனையுடனான ஒப்பந்தம். கிங்ஸ் மருத்துவமனையை தமிழகத்திற்கு கொண்டு வருகிறோம் என்கிறார் எடப்பாடி. இந்த மருத்துவமனை கடுமையான நிதி நெருக்கடியில் உள்ள மருத்துவமனை என்றும், இதில் பணிபுரியும் டாக்டர் முகமது ஈரேல், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சைக்கு ஆலோசனை வழங்கியவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஜே சிகிச்சை, நிதி நெருக்கடியில் கிங்ஸ் மருத்துவமனை, தமிழகத்தில் கிங்ஸ் கிளை, இந்த மூன்றையும் ஒரே புள்ளியில் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியமும் நமக்குள்ளது. 5.4 லட்சம் கோடி முதலீடுகளுக்கே வெள்ளை அறிக்கை தர தயாராக இல்லாத முதல்வர் 2800 கோடி முதலீடுகளுக்கா தரப்போகிறார்? முதல்வர் மாடுகளுக்கு தீவனம் வழங்குவது போன்ற காட்சிகளை பார்க்க முடிந்தது. முதல்வர் ஏழை விவசாயி, அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. அமெரிக்க தட்பவெட்ப நிலையில் கால்நடைகள் பராமரிக்கப்படுவது வேறு, இந்திய தமிழக கால்நடைகள் வளரும் சூழல் வேறு. ஆனாலும் அங்கு சுற்றி பார்க்கிறார் என்றால் அதனை சுற்றுலா என்றுதானே கூற முடியும். முதல்வர் சொன்ன முதலீடுகளை எல்லாம் கொண்டு வரப்போவதில்லை. ஒருவேளை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினால் முதலில் பாராட்டுவது நானாகத்தான் இருக்கும் என்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். முதலீடுகளுக்கு வெள்ளை அறிக்கை கேட்கும் எதிர்க்கட்சிகளுக்கு தர மறுத்து வெறும் 2800 கோடி முதலீட்டு ஒப்பந்தத்தை பூதாகரமாக்குவது ஏன்? ஒவ்வொரு தமிழக அமைச்சர்களும் தங்களது சுற்றுப்பயண விவரங்களை வெள்ளை அறிக்கையாக சமர்ப்பிப்பார்களா? ஒரே ஒரு நாள் மட்டும் முதலீடுகளை ஈர்க்கும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. மீதமுள்ள நாட்களில் பார்வையிடுவது மட்டும்தான் பணி என்றால் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடு பறக்கிறோம் என்ற விஷயத்தை ஏன் பெரிதாக்க வேண்டும் என்ற கேள்விகளோடு தமிழக அமைச்சரவையின் சுற்றுலா பயன் கிடைக்குமா என்ற தலைப்பில் விவாதிக்கிறது இன்றைய எதிர்ச்சொல். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவை சார்ந்த சூர்யா வெற்றி கொண்டான் மற்றும் பத்திரிகையாளர் லக்ஷ்மணன், அது மட்டுமல்லாமல் பொருளாதார நிபுணர் ஆனந்த் மற்றும் நம்முடைய மகேஸ்வரன் அவர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய சார்பாக 4 பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நல்வர்களுடைய வணக்கம். முதல்ல சூர்யா சார்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம், 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம், கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் இங்கிலாந்து முடிச்சுட்டு அடுத்து அமெரிக்கா போயிருக்கிறார். நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒரு 2700 கோடிக்கு, அதற்கு பிறகு 2300 கோடிக்கு ஒப்பந்தம். உங்களுடைய முதற்கட்ட பார்வை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக எல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் இது ஆரம்பத்துலேருந்து இவங்க போனதுக்கு 2 நாளே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தோம். முதலீட்டாளர்களை ஈர்க்க போகிறாரா இல்லை இவர் முதலீடு செய்ய போகிறாரா? இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஏதாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கே இவரே இன்வெஸ்ட் பண்ண போகிறாரா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம். இது தேவையா இந்த சூழலுக்குன்னு வந்தது. அப்போ வரும்போது நாங்கள் சொன்னோம், சார் நீங்கள் மட்டும் போகாதீங்க, இந்த அமைச்சரவையை சேர்த்து கூட்டிகிட்டு போயிருங்க, அந்த அளவுக்கு இங்கே நிறைய பொருட்கள்லாம் காணும், மொத்தமாக கூட்டிகிட்டு போய் அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மந்திரிகளில் பாதி மந்திரி வெளியில் தான் பறந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நியாயமாக இத்தனை நாள் பயணத்துக்கு பிறகு கூட இன்றைக்கி எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் முறையாக நீங்கள் முதலீட்டாளர்களில் முதலீடுகள் எந்த அளவுக்கு நீங்கள் தமிழக வளர்ச்சிக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா தாராளமா உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவே நடத்த தயார். இல்ல இந்த இல்ல இப்பதான் அவர் போயிருக்கிறாரு இங்கிலாந்து முடிச்சுட்டு அடுத்து அமெரிக்கா, எடுத்த உடனே விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல இதையும் வந்து அரசியல் செய்தோ திமுக அப்படிங்கிற விமர்சனம் எழுத்தாப்புல வந்து இதுல நாங்க அரசியல் பண்றதுக்கு என்ன வேலை? அப்புறம் திரும்பி நாங்க 2-3 கேள்வி முன்னால யாருமே போகல, எந்த முதலமைச்சரும் இவ்வளவு பெரிய முன்னெடுக்கல, இவர் எடுத்திருக்காரு அப்படின்னா பாராட்டிட்டு போக வேண்டியதானே இருந்தோம். என்ன சார் எங்க முதலமைச்சரை கூட்டிட்டு போய் கோட் சூட் எல்லாம் போட்டு விட்டு மோடி மாதிரி இவர் ஒரு பக்கம் சுத்துறாரு, எங்களுக்கு அதில் சந்தோஷம் இருக்காதா? நாங்கள் என்ன அவர் ஏதாவது குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நீங்கள் உலகெல்லாம் சுற்றிட்டு வாங்க, அப்புறம் ஏன் இங்கே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனீங்க? இப்போ நீங்கள் தான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடை உங்கள் அம்மா பீரியடில் ஒன்று நடத்துனீங்க. அப்போ உலகத்தில் இருக்க முதலீட்டாளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வாங்க, கடையை போட்டிருக்கேன், திறந்து வச்சுருக்கேன், நீங்களாம் வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி அதில் ஒரு 2.5 லட்சம் கோடி
3,00,000 கோடின்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தீங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்க என்னையா போட்டு வச்சிருக்கீங்கன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பேரோ ஆட்சியில போட்டு கேட்கறான், என்னென்னவோ பண்ணி பாக்குறோம். இந்த வடிவேலு 20 நிறுவனங்கள் வந்து தங்களுடைய தொழிலை தொடங்கிருச்சு அப்படிங்கிறாரு முதலமைச்சர். அமெரிக்கால முதல் அதாவது முதல் மாநாடு, ரெண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு யாரு இவங்க, இப்ப ரெண்டாவது இவங்க நடத்தினதுல கூட 2,00,000 முதலீட்டாளர்கள் வந்து முதலீடுகள் வருது. நீங்க இப்ப ரெண்டையும் சேர்த்து 4,00,000 கோடிக்கு மேல முதலீட்டாளர் வருங்க. முதலீடு என்ன வந்ததுன்னு கேட்டோம், இது வரைக்கும் ஏதோ ஒரு 250, 350, 450 ஒரு கணக்கு சொல்றீங்க. இதெல்லாம் நாங்க எதிர்கட்சி அமைதியா உட்கார்ந்துருக்கணும். நீங்க உலகத்துல இருக்க முதலீட்டாளர்கள் எல்லாத்தையும் இங்க கடை போடுற வந்து நடத்துங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க எதுக்கு இப்ப அவங்கள தேடி போனீங்க? அப்ப ஏற்கனவே போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் படி, அவங்க இங்க நீங்க போட்டு கொடுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் படி கமிஷன் கொடுக்காம விட்டுட்டு போயிட்டானா? இப்ப அந்த கமிஷனை வசூல் பண்ணதான் போறீங்களா? இல்ல அவங்க மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்கள். இன்னைக்கு தெல்லம் தெளிவா நேற்றைக்கே பேசியிருக்கிறார், ஒரு முதலீடு அப்படிங்கிறது 1,000 கோடி 2,000 கோடி மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சிறு சிறு தொகையா கூட இருக்கலாம், நீங்க முதலீடு பண்ண வாங்க, நம்முடைய நாட்டை உங்களால தான் மிகப்பெரிய அளவில் வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறார். அதற்காக வெளிநாட்டு வாழ் தமிழர்களை தேடி அவர் போயிருக்கிறாரு. ஒன்னு சொல்லவா, உங்களாலதானே சார் 8 வருஷத்துல நீங்க எங்க 1,000,000 பேருக்கு வேலை கொடுத்தீங்க, உங்களாலதானே படித்த இளைஞர்லாம் பாதி பேர் வெளிநாட்டுக்கே போனான், ஏத்தி விட்டதே நீங்க தானே. அப்புறம் என்ன இப்ப போய் அவங்கள நீங்க பாதுகாப்பா முதல்ல வந்துருங்க, அது உங்க அக்கறையின் பேர்ல நான் சொல்றேன். இது கூட நீங்க பெரிய இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையாலுமே சொல்றேன். படித்த இளைஞர்கள் இந்த 8 வருஷத்துல 1,00,000 பேர் வேலை இழந்தவர்கான். ஒரு சட்டமன்றத்துல போய் ஒரு அமைச்சர் 5,00,000 பேர் இப்ப வேலை இழந்திருக்காங்கன்னு பதிவு பண்ணீங்களா இல்லையா? அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு யார் தான் கேட்கறது? ஒருத்தர் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க. எந்த அமைச்சரும் பதில் சொல்ற அளவுக்கு பக்குவமா ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இல்லை. அந்த அம்மா இருக்கும்போது ஒருத்தரும் வாய திறக்கல. இப்பதான் உங்க குரல் எல்லாம் ஒவ்வொருத்தரோட வாய்ஸே நாங்க இப்பதான் செக் பண்றோம். இல்ல சார், இந்த நிலையில நீங்க இப்ப இங்க இருந்து அங்க போன தமிழர்கள் எல்லாம் ஈர்த்து, இது எது அரபு கண்ட்ரிக்கு, எமிரேட்ஸ்ல போய் அங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து எல்லா பாயும் ஒன்னு சேர்ந்து உட்கார்ந்து இவரை கூப்பிட்டு நாங்க முதலீடு ரெடியா, ஆம்பூர் பாய் இங்க ஓட்டு போடல, துபாய் பாய் இங்க நோட்டை போடுவானா? இதெல்லாம் கேட்க மாட்டோமா? தமிழ்நாட்டுக்காரனை பார்த்தா கிண்டல் பண்ற மாதிரி இல்லையா? ஏன் சார், நாங்க என்ன உங்களை இப்ப எதிர்பார்த்தோம்? கிங்ஸ் மருத்துவமனை கொண்டு வருகிறோம், அப்ப எய்ம்ஸ் என்னாச்சு? உங்களோட எய்ம் என்ன? பர்சன்டேஜ் 20%, 30% தானா? சரி, இப்ப அவனே ஏற்கனவே முழுகிற கப்பல், நீங்க எப்படி அதில் போய் இப்போ ஓட்டணும் பயணம் பண்றீங்க? அவனே தான் யார்ட்டைய கொடுத்துட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருக்காங்கல்ல. இங்க நாங்க கேட்கறது, இங்க இருக்கிற அரசு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வியாதி வந்தவனை உள்ள கூட்டு போனா பாடி தான் திரும்பி வருது. நீங்கள் நானும் ஆரோக்கியமா போக சொல்லுங்க. இல்ல அதுக்காக தான் மருத்துவத்துறையை முன்னேற்றுவதற்காக அவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இங்கிலாந்துல நடந்துச்சு. கலைஞர் வந்து அவர் இருக்கும்போது அடித்தட்டு மக்களோட நாடி பிடிச்சி ஒவ்வொன்றும் செஞ்சார். எல்லா பொருட்களுக்கு அவன் எங்கடா போவான்னு ரேஷன் கடையிலே கூடுறான், மருத்துவத்துக்கு எங்கடா போவான்னு சொல்லி காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தார். அதையும் தாண்டி ஒவ்வொரு மருத்துவமனைய ஒவ்வொரு மருத்துவ கல்லூரி போடு, மெடிக்கல் காலேஜ் ஒன்று ஒன்று கொடு அப்படின்னு மாவட்டம் தோறும் ஓபன் பண்றதுக்கு கொடுத்தாரு. இது எல்லாம் இங்க இருக்கிற பொருளாதாரத்தை எடுத்து இதனுடைய வளர்ச்சியை காட்டி இங்க இருக்க அடித்தட்டு தமிழர்களை தூக்கி ஒடுக்கப்பட்டவன் நசுக்கப்பட்டவன் பணம் கொடுக்க முடியாதவனுக்கு எல்லாம் கூப்பிட்டு உள்ள போய் உட்கார்றான்னு 1 வீட்டில் படுக்க வச்சு அனுப்புனாரு. இப்ப அது எங்க? நீங்க எல்லா வெளியும் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டீங்க, பாதி பேரை மேல அனுப்பி விட்டீங்க, மீதி பேர ஃபாரின் அனுப்பி விட்டீங்க. இப்ப நீங்க ஃபாரின் போய் என்னத்தை இப்ப கண்டுபிடிக்க போறீங்க? கிங்ஸ் மட்டும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அடுத்தடுத்த சுற்றுகளை தொடங்க லட்சுமணன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம்? இல்ல, அவர் போறது ஒன்றும் தவறு இல்லை, பட் ஒரே நேரத்தில் எத்தனை அமைச்சர்கள் போயிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் ஊரில் இல்லாத போது முக்கிய முடிவுகளை, அவசர முக்கிய முடிவுகளை இன்னார் எடுப்பார், இந்த அமைச்சர்கள் குழு எடுக்கணும்னு ஒரு அறிவிப்பு வரல. இது நிர்வாக ரீதியாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ அம்போன் விட்டுட்டு போன மாதிரி போயிட்டாங்க. நல்லா இருக்கட்டும், தமிழ்நாடு ஒன்று ஏதோ ஆயிடணும்னு நம்ம எதிர்பார்க்கல. எமர்ஜென்சிங்கிறதே சொல்லாமல் வர்றது தான், என்ன வேணாலும் நடக்கலாங்கிற அந்த இதில் தான் சொல்லிட்டு போகணும்னு நம்ம எதிர்பார்த்தோம், சரி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகான இந்த ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மட்டும் ஒரு இடம் லண்டன் போனார். அவர் போனது என்னென்னா எலக்ட்ரிக் பஸ்ஸை பார்க்க போகிறேன்னு சொன்னார். அது மட்டும் தான் நடைமுறைக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து சென்னைக்கே கொண்டு வந்து சோதனை ஓட்டமும் நடந்திருக்கு. வேறு எந்த மந்திரி வெளிநாடு போயும் அவர்கள் போய் என்ன நோக்கத்துக்காக போனாங்களோ அது ஒரு கண்ணால் பார்த்துட்டோம் அல்லது ஒரு மெட்டீரியலைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இன்னும் இல்லை. 2015 முதலீட்டாளர் மாநாடு நடந்தபோது
98 கம்பெனிகள் எம்ஓஇ போட்டாங்க, 2.4 லட்சம் கோடிக்கு நாங்கள் போட்டோம்னு சொன்னாங்க. தப்பு இல்லை, நான் எல்லாரும் கம்பெனிக்காரன் வர்றப்போ அவனை நம்பி தான் நம்ம எம்ஓஇ போடுவோம், அரசு மேலே குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனால் அப்படி போட்டு 2018 டிசம்பர் வரைக்கும் ஆர்டிஐயில் சட்ட பஞ்சாயத்து இயக்க தோழர்கள் ஆர்டிஐயில் போட்டு கேட்டு வாங்கி வச்சுருக்காங்க. 3 ஆண்டுகள் ஆகி எத்தனை எம்ஓஇ செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னு கேட்டபோது 22 கம்பெனி தான் அதிலிருந்து எம்ஓஇ, அதாவது ஸ்டார்ட் பண்ணி தொடங்கியிருக்காங்க, இன்னும் உற்பத்தியை தொடங்கலை. அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் நடந்திருக்கு. 7 வருஷம் ஆகும். அப்போ இல்ல இருக்கட்டும் சார், நீங்க 73% தொடங்க கூட இல்ல சார், நீங்க 7 வருஷம் முடிக்கிறதுக்கு தான், தொடங்கிறதுக்கு இல்ல, தொடங்கிறதுக்கு ஓராண்டு போதும். நீங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஜெயிலில் அறிவிச்சாங்க, அப்போ எல்லா அனுமதியும் ஒரு அதிகாரியின் கீழே இவரே நீங்க பார்த்து நீங்க செஞ்சுக்கலான்னு, அதுல என்னெல்லாம் சிக்கல்கள் இருந்தது அப்படின்னு அதை களைறதுக்கு இந்த அதிகாரி பாத்துக்குவார், இந்த துறை பார்த்துக்கும், சிங்கிள் விண்டோன்னு சொல்லி சொன்ன பிறகும் 73% அந்த மாநாடு ஏன் தோல்வியில் முடிஞ்சது அப்படின்னு அரசின் மீது நான் குற்றம் சொல்ல விரும்பலை, அதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஆனால் நான் அமெரிக்கா போக போகிறேன், லண்டன் போக போகிறேன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியறதுக்கு முன்னாடி எடப்பாடியினுடைய மனசாட்சிக்கு தெரியும், 2-3 மாதத்தில் நான் போகலான்னு அவர் மனசில் தோணியிருக்கு, நல்ல முயற்சின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அந்த முதலீட்டாளர் மாநாடு இவ்வளவு பாதிக்கும் மேற்பட்டு ஒரு தோல்வி மாதிரி ஏன் ஆச்சு? தொழில்துறை அமைச்சர்கள் 3 பேர் பொறுப்பு வச்சாங்க, ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து இந்த ஆட்சி வரைக்கும் அந்த 3 அமைச்சர்களும் இப்போ இருக்கிறாங்க. அந்த மாநாட்டில் பொறுப்படுத்தி நடத்துகிறவங்க தங்கமணி வேலுமணி எல்லாருமே, அவர்களை கூப்பிட்டு, தொழில்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு, முக்கியமான தொழிலதிபர்களை கூப்பிட்டு, ஏன் அந்த மாநாட்டில் ஒப்பந்தம் போட்டவங்க தொழிலை தொடங்கலை அப்படின்னு ஒரு கூட்டம் நடந்ததா நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. அதில் பார்த்து என்ன சலுகை நம்ம சொன்னதா தர்றதா சொல்லி நம்ம எதுவும் தராம விட்டுட்டோமா? எதுக்காக அண்டை மாநிலத்துக்கு போனா, எதுக்காக அந்த தொழிலே வேணான்ட்டு போனா அப்படின்னு ஒரு ஒரு கேட்டகரி வைஸ் உட்காந்து 2-3 நாள் குறைஞ்சபட்சம் அந்த ஆலோசனை பண்ணிட்டு இவர் வெளிநாடு போயிருந்தார்னா இந்த பயணம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்க என்ன வரும்போதே கையில பெட்டியோட வரணும்னு நான் நினைக்கல சார், நீங்க சொன்ன மாதிரி அது சில ஆண்டுகள் ஆகும், ஆனால் அது ஒரு அர்த்தமுள்ள பயணமா இருக்கணும்னா இந்த சந்தேகங்களை களைஞ்சிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி வெளியிட்டு போயிருந்தார்னா இவர் அங்கே போய் தொழில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் பேசுறாரு இல்லையா, அந்த கூட்டத்தில் பேசுறப்பதே சார் உங்க அறிக்கையை நாங்கள் படித்தோம், எங்களுக்கு அதில் இந்த சந்தேகம் இருக்கு, இல்லை நீங்க சொன்னதை நாங்கள் ஏத்துக்கிட்டோம், இனிமேல் நாங்கள் தாராளமாக வர்றோம்னு ஒரு ஒரு அர்த்தமுள்ள சந்திப்பா அர்த்தமுள்ள பயணமா அது அமைஞ்சிருக்கும். அதை செய்ய அவர் தவறிட்டாருங்கிறனால தான் இது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ரெண்டாவது, இத்தனை அமைச்சர்கள் போறாங்க, என்ன பண்ண போறாங்க தெரியல, அங்கே இருந்துட்டு ஏதாவது ஒரு அறிக்கை, நான் தனிப்பட்ட முறையில் நான் பல மந்திரிகளை பார்த்தவன் பழகுறவன் 20 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன், செங்கோட்டையின் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்கு, ஒரு அவர் ஏதோ அவர் துறை சார்ந்த விஷயத்துக்கு போறேன்னு சொல்றார், அவர் இங்கே கிளம்புற இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சரி நாட்டில் இருக்கும்போது 2 குழப்பம் நடந்தது பள்ளி கல்வியில், இங்கே இருக்கிறதுலையே கயிறு கட்டக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய சர்ச்சை, மந்திரிகளுக்கே புரியலை, அறிக்கை விட்ட டைரக்டருக்கும் புரியலை, அதை வக்காலத்து வாங்கின முதல் அமைச்சருக்கும் புரியலை, முதல்வர் சொல்கிறார், கல்வி அமைச்சர் கவனத்துக்கு வரலைங்கிறார், அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னான்னு புரியாமல் பிஜேபி சொன்னதிலே பதட்டப்பட்டு ஏதோ ஏதோ சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், அந்த அறிக்கையை சொன்னது நிஜமான நிஜம், மாணவர்கள் பள்ளி பருவத்தில் இருக்கிற போது ஜாதி ரீதியான அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு கயிறு கட்டாதுங்கிறான், மத அடையாளம்ன்ற வார்த்தையில இல்ல, மத அடையாளத்தை தடுப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது, நான் கயிறு கட்டுவேன், பச்சை கட்டுவேன், கருப்பு கட்டுவேன், எது வேணாலும் கட்டுவேன், ஆனால் இந்த சமுதாயம் இந்த கலர், இந்த சமுதாயம் இந்த கலர்னு சொன்னதை தான் அந்த அறிக்கை கண்டிச்சது. அப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டது சரிதான் ஒற்றை குரல்ல சொல்றதுக்கு இந்த அமைச்சர்களுக்கு தெளிவில்ல. அப்ப நீங்க எதை கல்வித்துறையில எதை போய் பின்லாந்துல இருந்து பாத்துட்டு வந்து இங்க அமல்படுத்த போறீங்கிற அந்த சலிப்பான கேள்வி எழுவது தவிர்க்க முடியாதது. நிச்சயமா, இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை இங்க எதிர்கொண்டார் வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்க சொன்னீங்க, மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் கிளம்புறதுக்கு முன்னால இங்க போராட்டம் நடந்துச்சு, அவங்க கையில கால விழுந்துதான் எப்படியாவது இந்த போராட்டங்களை வந்து நிறுத்தி பயணம் சுமூகமா நடக்கணும்னு கூட சரி நிம்மதியா கிளம்பி போலாம் கூட போட்டான். இப்பவும் சொல்றேன் சார், அவர்கள் அங்கே போய் ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரம் தான் அரசு சார்ந்த பண்ணினா, மீதி இருக்கிற நேரத்துல அவர்கள் சுற்றி பார்ப்பதோ தாங்கள் தனிப்பட்ட ஒரு இதை பண்றதோ தவறே கிடையாது, அதுக்குன்னு தனியா எல்லாம் போக முடியாது. ஆனால் அப்படி நீங்க போறது அங்க இருந்து ஒரு ஒரு மெட்டீரியலிஸ் அவர் அறிக்கை இந்த மாதிரி சந்திச்சோம் வச்சோம் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இப்பவும் கால கெட்டு போல, நான் இன்னமும் இவர்களை நம்புகிறேன், வந்த பிறகாவது இவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை விடுறாங்களா என்னதான் வருதுன்னு பார்ப்போம். ஸ்டாலினே சொன்ன மாதிரி இவர்கள் நிஜமாகவே கொண்டு வந்தா பாராட்டு விழாவே அவர் நடத்துறேன்னு சொல்லியிருக்கிறார். பயணத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்தமா அறிக்கை கொடுக்கலாம்னு இருக்கிறாங்களோ என்னவோ. முன்னால ஆனந்த் சார் கிட்ட நான் கேட்க விரும்புறேன் சார், எப்படி பாக்குறீங்க பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்காக முதலீட்டிற்காக அப்படிங்கிற விஷயங்களை முன் வச்சுதான் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. எனக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா, உலக அளவுல மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்தநிலை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, இந்த சூழல்ல போய் நீங்க முதலீட்டிற்கான ஒரு பயணம் அப்படிங்கறத நம்ம எப்படி பொருத்தி பார்க்கலாம்? சரியான ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க. ஏன்னா வந்து ஒரு எந்த முதலமைச்சரும் வெளிநாடுகளுக்கு போவது தடை இல்லை, வெளிநாடுகளுக்கு போவது முதலீட்டை ஈர்ப்பது என்பது ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வந்து புதிய பொருளாதார கொள்கை அமலுக்கு வந்த பிறகு நேரடியாக மாநிலங்களே நேரடியாக வெளிநாடுகளுக்கு சென்று
முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக சில ஆலோசனைகள் பேசுவது, இப்படி அக்ரிமெண்ட் போடுவது, ஒப்பந்தம் போடுவது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் தான் பல சந்தேகங்களை உருவாக்குறது. வெற்றி கொண்டான் சார் சொன்னது கூட, லட்சுமண் சார் சொன்னது கூட பல சந்தேகங்களை உருவாக்குறது. என்ன சொல்வார்கள் என்றால், நீங்கள் மழை விற்கும் போது, மழை அடிக்கும் போது உப்பு விற்க போகிற மாதிரியும், காற்று அடிக்கும் போது மாவு விற்க போது போல, இன்றைக்கி மிகப்பெரிய பொருளாதார மந்தம் உலகம் முழுவதும் கவி பிடிக்கின்ற போது நாம் போய் பொருளாதாரத்துக்கு வந்து முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்று சொல்வது வந்து இது ஒரு நம்பும்படியாக இல்லை என்பதான் பார்க்கின்றோம். இந்தியாவிலே கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய மந்த நிலை என்பது இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்றைக்கி ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது, நேற்றைக்கு பத்திரிகை செய்தி, கோயம்புத்தூர் திருப்பூரில் மட்டும் 50,000 பேர் வேலையை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் 45,000 பேர் திரும்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வட மாநிலங்களில் வந்தவர்கள், கோயம்புத்தூரில் பணிபுரிந்தவர்கள் 45,000 பேர் திரும்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் இருக்கின்ற எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் அநேகமாக பல எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் மூடப்பட்டு வருகிறது. இங்கே சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூர் டெட்ராய்ட் என்று சொல்லக்கூடிய கார்களின் உற்பத்தி சொல்லக்கூடிய நகரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல நாட்கள் வேலை இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் இன்றைக்கி வந்து லே ஆஃப் கொடுக்குறாங்க, லாக் அவுட் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் பல இடங்களில் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. நிரந்தர எம்ப்ளாயி தான், அவர் வழி இல்லாமல் உடனடியாக தூக்க முடியாது பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால. இப்போ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் என்பது முறையாக இல்லாமல் போயிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்கும்போது, உள்ளூரில் இருக்கும்போது இதையெல்லாம் தீர்ப்பதற்கு பதிலாக, இதெல்லாம் பேசுவதற்கு பதிலாக வெளிநாடுகளை சென்று முதலீட்டு இருப்பது என்பது ஒரு நம்ப முடியாது. ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் விமர்சனத்தை வச்சார், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாம ஏன் வைகுண்ட ஏறி அப்படின்ற அந்த விஷயங்களை பொறுத்தி பார்க்கலாம். சரி, பொறுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் என்ன பாக்குறாங்கன்னா, இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறது, அதிமுகவுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஷோ ஆஃப் பண்றதுக்காக நான் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் கூட கூட்டிட்டு போல, இவர் மட்டும் தான் போயிருக்கேன். அதையெல்லாம் ஒன்று நான் வந்து தனியாக தெரியணும் என்பதற்காக எல்லா நிகழ்ச்சிகளும் சேர்ந்து இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது, வேற வழி இல்லாமல் இருக்கு. அப்ப வெளிநாடுகள் போகும்போது தனித்துவமாக காட்டுவதற்காக போயிருக்காரான்னு தெரியல. இல்ல, இந்திய பாரத பிரதமரை காப்பிடிப்பது போல நானும் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று நானும் வந்து உலகம் சுற்றும் வலிமையாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் தெரியல. ஆனால் என்ன என்றால், இந்த நெருக்கடிகள் இவ்வளவு இருக்கும்போது, மிகப்பெரிய நெருக்கடிகள் இருக்கும்போது, இவர்கள் ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் நிர்மலா சீதாராமன் போன வாரம் பேசியிருக்கார்கள், அதுக்கு முன் வாரம் பேசியிருக்கார்கள், தொடர்ச்சியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கின்ற ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5,000 கோடி 6,000 கோடி இங்க இருக்கின்ற மூலதனத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்படி ஒரு சூழல் தான் கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஜூலை மாதம் பட்ஜெட் போட்டதிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் 2 மாத காலத்தில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் என்று எஃபிஐ ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவிலிருந்து வெளியே போயிருக்கிறது. அப்ப இது வெளியே போனதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏன்னா இந்திய பொருளாதாரத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கல் என்பது அதாவது அது போன பணத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அப்படி ஒரு சிக்கல் சூழலில் நீங்க வெளிநாட்டிலிருந்து முதலீடு கொண்டு வருவேன் என்பது யாரை ஏமாற்றுவது என்று ரெண்டு உலக முதலீட்டாளர் மாநாடு ரெண்டையும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப முதலமைச்சர் இங்கிருந்து பிளைட் பிடிச்சு 3 நாடுகளுக்கு போயிருக்கிறார். இது வரைக்கும் ஒரு 5,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குங்கிறதா, இது வருதா வரலையாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா ஒரு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 10 மந்திரிகளுக்கு மேலாக அங்கங்க போயிருக்கிறாங்க. ஒரு 5,000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்டா, ஒரு பெரிய முதலீடா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது வருதா வரலையாங்கிறது அடுத்து. ஆமா, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மாநாட்டில் அவர்கள் சொன்னது வந்து 3 லட்சம் கோடி என்று சொன்னார்கள். 3 லட்சம் கோடி என்பது ஒரு பிரம்மா. 7.5 லட்சம் வேலை வாய்ப்புகள், நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் தான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தார்கள். அதற்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 98 புனிதநூறு ஒப்பந்தங்கள், 2.5 லட்சம் கோடி என்று சொன்னார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்குன்னு சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு வந்த பட்ஜெட்ல தான் ஓபிஎஸ் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் பட்ஜெட்ல சட்டசபையில் அறிவிச்சாரு, 50,000 எம்எஸ்எம்இ மூடப்பட்டிருக்கிறது, 5 லட்சம் பேருக்கு வேலை எழுந்திருக்கிறார்கள் சொல்றார்கள். அதனால இவ்வளவு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்திய பிறகுதான் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். புதிய தொழிற்சாலைகள் உருவாகவில்லை என்பது இன்றைக்கு அவர்களுடைய இண்டஸ்ட்ரியல் ரிப்போர்ட் என்பது சொல்லப்படுகிறது. எம்எஸ்எம்இ அங்கங்கே சில எம்எஸ்எம்இ ஓபன் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் அதுவும் கூட இன்றைக்கு மூடப்பட்டு வருகிறது. ஆக இது ஒரு 5,000 கோடியோ 4,000 கோடியோ ஒரு பெரிய தொகையாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா இன்னும் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்துக்கலனால் முக்கியமான விஷயம், இன்னைக்கு பல இண்டெக்ஸ் ரிப்போர்ட் என்பது வந்துக்கின்றது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்று சொல்வார்கள், அதாவது பிஸ்னஸ் செய்வதற்கு ஏதுவாக ரொம்ப சுலபமாக இருப்பதற்கான வழிகள் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கிறது என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 15வது இடத்தில் இருக்கிறது. ஹெல்த் இண்டெக்ஸ் என்று சொல்வார்கள், ஆரோக்கியமாக தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது, 2016 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு 9வது இடத்திற்கு பின்னர் போயிருக்கு. கல்வியில் பின்தங்கி இருக்கிறது, கவர்னன்ஸில் பின்தங்கி இருக்கிறது, எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கின்ற மாநாட்டில் லோக்கலாக நீங்கள் உள்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை முன்னேற்றுவதற்கு, இல்லை மக்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கு, மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் இன்வெஸ்டர்ஸ் வருவார்கள் என்பது சாத்தியமில்லாத விஷயம். தொடர்ந்து பேசலாம் மகேஸ்வரன் சார். இப்ப கேட்கும் நான் நினைக்கிறேன், தொடர்ந்து முதலமைச்சரை தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுக்கு போயிருக்கிறாங்க, இதை நீ எப்படி பாக்குறீங்க? அதாவது இது ஒரு ஜனநாயகம், இதுவரைக்கும்
முதலமைச்சர்களும் பிரதம மந்திரிகளும் மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது, முதலீடுகளை கவர்றது, இந்த நாட்டை மேம்படுத்துவதற்கு இந்த மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வர்றதுன்னு சொல்லி முதல்வர்களும் பிரதமர்களும் தான் போயிட்டு இருந்தாங்க. அதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் இந்த முறை அது துறை சார்ந்த அமைச்சர்கள் இதுக்கு போயிருக்கிறாங்க. இதை நம்ம பாராட்டணும். துறை சார்ந்த அமைச்சர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக அடிப்படையில் வெளிப்படையான ஒரு நடைமுறையா தான் இது நமக்கு தெரியுது. இல்ல மகேஸ்வரன், தமிழக மக்கள் ஆதரிப்பாங்க. இல்ல அமைச்சர்கள் போறது மகிழ்ச்சி தான். ஒட்டுமொத்தமா அமைச்சரவையே கூண்டோட காலி பண்ணிட்டு ஒவ்வொரும் ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒரே நேரத்துல போக வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாசம் ரெண்டு அமைச்சர் போனார்னா அடுத்த மாசம் ரெண்டு அமைச்சர் அப்படி போயிருக்கலாம். தவறான குற்றச்சாட்டு இல்ல, கண்ணுக்கு நேரா பாத்துக்கலாம். இது வந்து பயணத்திட்டம் வந்து ஆமா. அதாவதுங்க, நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் அதிமுக அரசாங்கம் செயல்படலைங்கிற குற்றச்சாட்டு வந்துட்டு இருந்தது. சரி, இப்ப செயல்பட ஆரம்பிச்சா ஏன் செயல்படுறீங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை உருவாக்குறாங்க எதிர்கட்சிகள். அப்ப இதுவரைக்கும் செயல்படல, நீங்களே அவங்களை இயங்க விடணும். அவங்க குறைந்தபட்சம் இல்ல, தொடர்ந்து பேசுங்க நீங்க. குறைந்தபட்சம் அவங்களுடைய செயல்பாடுகளை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வெளிப்படையான ஒரு தனிப்பட்ட ஒரு முதலமைச்சர் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தத ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஒரு அமைச்சரவை துறை சார்ந்த அமைச்சர்கள் போய் இந்த விஷயங்களை வந்து வெளிப்படையா பேசி அதை பொது இந்திய மக்களுக்கோ அல்லது தமிழக மக்களுக்கோ வெளிப்படுத்துவதுங்கிறது சரியான முன்னுதாரணம்னு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் நினைக்குது. இல்ல நிச்சயமா சார், அவங்க போகட்டும், முதலீடுகளை ஈர்க்கட்டும், அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இல்ல. ஆனா வேலை இல்லாம தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க மூடப்பட்டிருக்கிற சிறு குறு தொழில்கள் அப்படின்னு நிறைய பெரிய பெரிய பட்டியலே சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க இங்க தீர்வு காணாம இப்ப வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? ரெண்டு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துறீங்க, எந்தெந்த நிறுவனங்கள் தொழிலை தொடங்கிச்சுங்கிற வெள்ளை அறிக்கை தானே கேக்குறாங்க. அதை கொடுக்காம போனதுதானே இவ்வளவு பெரிய கேள்விகளுக்கு காரணமா இருக்குது. இல்ல அதுதான், அது ஏற்கனவே சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் இதுக்கான விளக்கத்தை எதிர்கட்சி தலைவருக்கு பதிலாக சொல்லியிருக்காரு. வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மேலும் இங்க இருக்கிற சிறு குறு தொழில்களுடைய முடக்கத்துக்கு காரணம் தமிழக முதல்வரோ அல்லது தமிழக அதிமுக அரசோ இல்ல, அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதை பற்றி நம்ம தமிழக அரசு நிச்சயமா உன்னிப்பா கவனிக்கணும். இங்க இருக்கிற சிறு குறு தொழில்கள் முடக்கப்பட்டிருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதை எவ்வளவு வேகமா அதை வந்து வெளிப்படையா அதை ஒரு வெற்றிகரமான ஒரு தொழிலா உருவாக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் தமிழக அரசுக்கு இருக்கு. ஆனா இப்ப வெளிநாட்டுல போய் அங்க இருக்கிற தமிழ் யாதும் ஊரேங்கிற திட்டத்தின் கீழே அங்க வெளிநாட்டு வாழ் தமிழர்களை முதலீடு அங்க கொண்டு வர செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை தான் தமிழ்நாடு அரசு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்ல அதனால முதலீடு பார்க்க கூடாதுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். இல்லதான், முதலீடு இது வருமா வராதாங்கிற கேள்வியை ஒத்தி வச்சுட்டு முதலமைச்சர் இப்படி ஒரு 14 நாள் நீண்ட நாட்கள் வந்து சுற்றுப்பயணம் போறாரு, வெளிநாட்டுக்கு போறாரு, அரசு முறை பயணமா போறாரு. அந்த பொறுப்பை யாருக்கிட்டையுமே கொடுக்காம போனதுக்கான காரணம் என்ன? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது நம்பிக்கை தான், அதிமுக அரசாங்கம் சரியா நடந்துகிட்டு இருக்குங்கிற நம்பிக்கை தான் அதனுடைய வெளிப்பாடு. இல்ல மத்தவங்க மேல வச்சாத நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. விமர்சனம் நீங்க நம்பிக்கைன்னு சொல்றீங்க, நம்பிக்கை இல்லாததுனாலதான் அவர் கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கப்படுது. மாமியா உடைச்சா அதுதான், அது வந்து விமர்சனங்கள், எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள், அது அரசியலுக்கானது. ஆனா இங்க எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. இங்க எந்த தமிழ்நாட்டில் எல்லா விஷயமும் சரியா, சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லாமே சரியா நடந்து சார் 14 நாள் இல்ல சார் பாத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல சார், 14 நாளும் அப்படியே இருக்கும் நம்ம நினைக்க முடியுமா? எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் இல்லையா? நடக்கணுங்கிற நம்ம எதிர்பார்ப்பு கிடையாது. மீறி நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? முதலமைச்சருடைய கையில எத்தனை துறைகள் இருக்கிறது? காவல்துறை யார் கையில் இருக்கிறது? அது யாருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அதான் இல்ல, நிச்சயமா நம்முடைய அரசாங்கத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. நம்ம அரசாங்கம் நம்முடையது, நிச்சயமா நம்ம அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் செயல்படும், அது நம்பிக்கை வைங்க. லட்சுமணன் சார், அதாவது ஏன் முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகல, நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கறத தாண்டி இவர் ஒப்படைச்சிட்டு போகாததுனால
இனிமேல் நம்பிக்கை இல்லாமல் ஓபிஎஸ்க்கு நம்பிக்கை அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். அப்படியே அவநம்பிக்கை வந்தாலும் ஏதாவது செய்யற துணிச்சல் ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு இல்லை. நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன். ஆனால் இது ஓபிஎஸ் எடப்பாடின் மட்டும் பார்க்க கூடாது. இது அவரே திரு மகேஸ்வரன் சொன்ன மாதிரி, இது நம்ம மாநிலம் சார், நம்ம கவர்மெண்ட் சார். இப்படி நீங்க அனாதையா விட்டுட்டு போற மாதிரி போக முடியாது. நீங்க வேலுமணிகிட்ட கொடுங்க, தங்கமணிகிட்ட கொடுங்க, யார்கிட்ட வேணாலும் கொடுங்க, யாராவது ஒருத்தருக்கிட்ட இல்ல நம்பிக்கை இல்லைன்னா யாராவது ஒரு குழுன்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன், ஒரு அமைச்சர்கள் குழு. பிரதமர் வெளியில போற போதே நான் இல்லாத நேரத்தில் அவசர காலத்தில் அமைச்சரவையை கூட்டுகிற அதிகாரம் இன்னார் தலைமையில் நடக்கும்னு ஒரு இன்டர்னல் மெமோ போட்டுட்டு தான் வெளியே போவார். அது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமா. இங்க என்ன நமக்கு முக்கியமா இருக்க போகுது? பெரிய கொள்கையெல்லாம் மாறப்போறதில்ல, கொள்கை முடிவு ஒன்று இந்த 15 நாளையில எடுக்க போறதில்ல, ஓபிஎஸ் துணிச்சலும் வரப்போறதில்ல. ஆனால் சட்டம் ஒழுங்கு எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும். அன்னைக்கு அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டு ஒரு இரவுல ஒட்டு மொத்தமா ஒரு பதட்டம் அப்படிதான் சார், ஒரு லாண்ட் ஆர்டர்லாம் அப்படிதான் வரும். அப்படி ஏதாவது நடந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் யாரு கொடுப்பா? தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, பிளைட்ல போனா கூட கண்டக்ட் பண்ண முடியும். பிளைட்ல கிடையாது சார், சில இடங்கள்ல அதுக்கான வசதி கிடையாது. இவர் போறது எகனாமிக் நார்மல். ஒரே தனி விமானமாக இருந்தால் பிரதமர் போற மாதிரி, ஜனாதிபதி போற மாதிரி, நீங்க சகல தகவல் தொடர்பு வசதிகளும் அதுல இருக்கும். நீங்க பயணிகள் விமானத்துல போறீங்க, ஒரு செக்டார்ல 7 மணி நேரம் போறார், இன்னொரு செக்டார்ல 19 மணி நேரம் விமானத்துல இருக்கிறார். அந்த 19 மணி நேரத்தில் உளவுத்துறை அறிக்கை ஒன்று வருது சார், அமைச்சர் சார் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு. தூத்துக்குடி துப்பாக்கி சுடுற மாதிரி நடக்குன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு ஏற்கனவே தெரியாமல் சுட்டுப்பட்டு தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க சார, சுடலாமா வேண்டாமா அந்த முடிவு எடுக்கலாம், அது யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க? அதனால தானே சார் கேட்குறோம். இந்த மாதிரி டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் சார். இல்லை சரி ரைட்டு, அது ஏதோ ஒன்று அதை சொல்கிறதுக்காவது ஒரு முதலமைச்சர் இங்கே இருந்தாலும் நான் அப்படி இல்லாத போது அப்படி ஒரு பொம்மை அறிக்கையை பொம்மை பேட்டியை கொடுக்குறதுக்கா ஒரு ஆள் வேணும்ல சார். நீங்கள் உங்களுடைய உட்கட்சி பிரச்சனைங்கிறது வேற, மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுறது வேற. அதனால அந்த அடிப்படையில் தான் நம்ம யார்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்றோம். ஓபிஎஸ்க்கோ வேலுமணிக்கோ பதவி வாங்கி தரது நம்ம வேலை கிடையாது. ஒரு முதல்வர் பதவி விட்டு கொடுங்கன்னு சொல்லல, தற்காலிக முதல்வர் பதவியும் வேண்டாம், சில முடிவுகளை எடுப்பது இவர்கள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போங்கன்னு தான் நம்ம சொன்னோம். அது ஒரு யதார்த்தமான ஒரு எதிர்பார்ப்பு தான். அவங்க செய்யலை, கிட்டத்தட்ட முடிச்சுட்டு வர போறா, நல்லபடியாக வரட்டும். ஆனால் நான் ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் உடன்பட மறுக்கிறேன். இவர்கள் சொந்த முதலீடை வைக்க தான் போயிருக்காங்களோ அப்படின்னா ஏதோ அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கலாம், அதை மறுக்கல. இன்னைக்கு சிதம்பரம் படுற பாடம் எல்லாரும் பார்ப்பாங்க. சிதம்பரத்தின் மீதான குற்றச்சாட்டு உண்மையா போயாங்கிறது விவாதத்துக்குரியது, கோர்ட்ல இருக்க கேஸ். ஆனால் நீங்க எங்க கொண்டி பதுக்கி வச்சாலும் நோண்டி எடுத்துருவாங்கிற அந்த பயம் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கும். எப்படியெல்லாம் அதை நடத்துறாங்க, காலங்கள் மாறினா, சூழல் மாறினா எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கிற மந்திரிமார்கள் முதலமைச்சர் எல்லாரும் கவனிப்பாங்க. வேண்டப்படாதவர்கள் மட்டும் தான் நாங்க நோண்டி போட்டுதான் சொல்றேன். அதைத்தான் காலம் மாறினாலும் சொன்னேன். இன்னைக்கு வேண்டப்பட்டவர்கள், நாளைக்கு காலம் மாறினா வேண்டப்படாதவர்கள். நீங்க அங்க இருந்துகிட்டு தமிழ்நாடு நல்லா இருக்கான்னு கேட்கறாங்க விட சிதம்பரம் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சிட்டு இருப்பாங்க நான் நம்புறேன். ஏனால் அவர்கள் அதை ஒரு எச்சரிக்கையாக கவனிப்பாங்கிறனால அது கூட நான் அதை அதனாலதான் அதை நம்ப மறுத்தேன். நிஜமாகவே ஒரு முதலீடை கொண்டு வந்தால் சந்தோஷம், அது 1 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, 1000 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்க சென்னையில உட்கார்ந்துட்டு தொழிலதிபர்களை கூட்டி 5 லட்சம் கோடி உங்களால வாங்க முடியுதுன்னா கிட்டத்தட்ட பாதி கேபினட் அழைச்சிட்டு போற போது அதுல 10% வந்தா போதும், 10% வரலையே, 10 நாள் ஆக போது கிட்டத்தட்ட 5000 கோடி தானே. நீங்களே சொல்றீங்க, நீங்க சொல்ற கணக்கு 5000 கோடி, நான் சொல்றேன் 5 கோடினாலும் முதலீடு தான். ஆனால் ஒரு பாதி அமைச்சரவையே கிளம்பி போன பிறகும் அதற்குரிய அந்த இது இன்னும் வரல. அதனாலதான் முன் தயாரிப்பு இல்லாத பயணம்னு நான் வார்த்தையை ஆரம்பத்திலே பயன்படுத்தினேன். நீங்கள் திட்டமிட்டு இதுக்காக தான் வர்றோம்னு ஒரு வெள்ளை அறிக்கை வெற்று அறிக்கை கூட ஒரு கண்டென்ட்டோட விட்டுருந்தீங்கன்னா அது ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு பலனையும் கொடுத்துருக்குன்னு சொல்றேன். அதை செய்ய எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார். நிச்சயமா இதை தாண்டி தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக இப்ப ஓபிஎஸ் ஒரு பக்கம் அதுக்கான தைரியம் அவருக்கு இல்ல அப்படின்னு நீங்க அரசியல் ரீதியா ஒரு விமர்சனம் ஒரு பார்வை வைத்தாலும் கூட, இன்னும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இப்படி ஒரு 4 வெளிநாட்டு பயணம் போனா இப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி ஒரு போஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் குறைச்சி மதிப்பிடல. மேபி அதையும் தன்னுடைய நிலையை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு எண்ணம் இருக்கலாம் இல்லையா? அதுக்கான ஒரு பயணம் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஓபிஎஸ்க்கு நீண்ட நாளாக இருக்கிற வாய்ப்பு அவருக்கு அமையல. சரி, இவருக்கு இருக்குது, அதை அனுபவிக்கிறக்காங்க. நான் திருப்பி சொல்றேன், நீங்க தனிப்பட்ட சுகங்களை அனுபவிப்பது தவறு அல்ல. நீங்க 24 மணி நேரத்தில் வெறும் 4 மணி நேரம் அரசு வேலைகளை பார்த்துட்டு 20 மணி நேரம் நீங்க என்ஜாய் பண்ணாலும் தப்பு கிடையாது. அது ஒன்று, எல்லாரும் மனுஷங்க தான். ஆனால் அந்த 4 மணி நேரத்தை கன்ஸ்ட்ரக்டிவா பயன்படுத்துங்க, மெட்டீரியலைஸ் ஆகணும். உங்களுடைய பயணத்தின் நோக்கம் நிறைவேறணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது இல்லாத போது, அதில் சில சந்தேகங்கள் வர்ற போது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த பயணமும் சந்தேகத்துக்குரியதாகவும் விமர்சனத்துக்குரியதாகவும் இருக்கு. மக்களுக்கும் அந்த இயல்பாவே பல கேள்விகள் எழுது. கண்டிப்பா சூர்யா சார், அதாவது இதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய தலைவராக இருந்தவர், முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா கூட போகாத ஒரு பயணத்தை எடப்பாடி எடுத்திருக்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே ஜெயலலிதாவை விட 20 மடங்கு மிக அதிகமாக யோசிப்பவர் எடப்பாடி அப்படின்லாம் ஒரு பெயர் வாங்கியிருக்கிறார். அப்ப அதை தாண்டி ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை விமர்சனங்கிற பேர்ல திரும்ப திரும்ப விமர்சிச்சுட்டே இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன். நாங்க எங்க விமர்சனம் பண்ணோம்? இங்க எப்ப பார்த்தாலும் நாங்க எதுவும் விமர்சனம் பண்ணோம், விமர்சனம். இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன சார், ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் யாரை நம்பியும் விட்டுட்டு போலையே,
யாரை நம்பியா கொடுத்துட்டு போலான்னா அவருக்கு தெரியும். இங்க யாரையா நம்பி கொடுக்கணும்னா அது எங்க எதிர்கட்சி தலைவர் அவர்கிட்ட தான் கொடுத்துட்டு போகணும். எங்க கொடுத்துட்டு போக சொல்லுங்க பாக்குறேன். இந்த கேள்விக்கு அந்த கட்சியில இருந்து கொடுக்கலாரு தெரியும் சார், யோகியமான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காரு, வேணா கொடுத்துட்டு போலாம், ஆனா போயிடுமே, நம்பிக்கை போயிடுமே, நம்ம கட்சிக்காரன் எவனும் இருக்க மாட்டானு நினைக்கலாம். இவருக்கு எப்படி அந்த பதவி வந்தது, அந்த பதவி கொடுத்தாலோட நிலை என்னாச்சு, அடுத்த பத்து நிமிஷத்திலேயே கழுத்து உள்ள கொண்டு வச்சாச்சு, இவர் பண்ண வேலைய இவர் யாருகிட்ட கொடுத்தாலும் பண்ண மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் சாதாரண ஆள் நினைச்சீங்களா எங்க எடப்பாடிய? அதெல்லாம் நீங்க அவ்வளவு அலட்சியமா இடப்படாதீங்க. அது கரெக்டா தெரிஞ்சு அவ்வளவு பேருக்கு மத்தியில அந்த அம்மா கூப்பிட்டு எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல வச்ச கம்பெனி அது. அதனால அவர் அவ்வளவு ஈஸியெல்லாம் ஏமாந்து யார்கிட்டயும் கொடுக்கல மாட்டாரு. நீங்க அதை கூட விடுங்க, நாங்க ஏன் இவரை போய் நாங்க சந்தேக பண்ணு போறோம் வரோம். எனக்கு என்ன கேள்வினா, இந்த முதலீட்டாளர்கள் எதை நம்பி இங்க தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, ஏன் வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி, அப்ப ஏன் வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அமைதியான பூமி, இங்கே ஜாதி கலவரம் மத கலவரம் எந்த பிரச்சனையும் இல்லை, போராட்ட களமாக இந்த பூமி இருந்ததில்லை. இங்கே இருக்கிற மக்களுக்கு திராவிட தலைவர்கள் பாதுகாப்பாக இருந்து இந்த பூமியை நல்ல பக்குவமான நிலை கொண்டு வந்தாங்க. அதனால் பாதி பேர் நம்பிக்கையின் அடிப்படையில் நல்ல தலைவர்கள் ஆளுமை இருந்தது. அதனால் வந்தாங்க, அக்ரிமெண்ட் போட்டாங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் இங்கே நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருந்தது. இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் விட்டுட்டு அதை இங்கேருந்து பொட்டி கட்டிட்டு ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் வராதுன்னு கேள்வி, இப்ப எப்படி வரும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் கேக்குறேன், நீ உலகத்துல எங்க போனாலும் இங்க வர பயப்படுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் இல்லாத மக்கள் புரட்சி எல்லாம் இப்ப தானா எழுந்திருச்சு வந்துருச்சு. சரி, மதக்கலவரம் வந்துருச்சு, ஜாதி கலவரத்தை நீங்களே உருவாக்கி விட்டீங்க ஆட்சி சுகத்துக்காக, பதவி சுகத்துக்காக. நல்லா இருந்த திராவிடத்தை குழி நோண்டி புதைக்கிற மாதிரி நீங்க போய் அங்க பிஜேபி கிட்ட மத பூசி இங்க உட்கார வச்சுட்டீங்க. இதுக்கு இடையில இப்ப இதெல்லாம் ஒற்றையாச்சு முறை தக்குவத்துவத்துக்கு அது கொண்டுட்டு போகுது ஆளுமையில. இங்க உங்களோட ஆளுமையே இல்லை. கவர்னர் எதையோ ஆய்வு நடத்திட்டு அறிக்கை கொடுக்குற மாதிரி போகுது. இங்க ஆட்சி நிலையான ஆட்சி இல்லை, நிரந்தர முதல்வர் இல்லை, இப்படி ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் இறங்கி போராடி வெளில வர மாதிரி முதலீட்டுக்கான உகந்த சூழல் இல்ல. இங்க பாருங்க, முதலீட்டாளர்கள் இங்க வந்து முதலீடு போட்டா துப்பாக்கி சூட்ல எத்தனை பேர் சாவா, யார் உத்தரவு போட்டான்னு தெரியாது. மீத்தேனுக்கு சாவறது முதலீட்டாளர்கள் இல்ல சார், மக்கள் தான் சாகணும். ஆமா சார், அதனாலதான் சொல்றேன். அப்புறம் எப்படி இங்க இருக்க முடியும்? சரி, என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாத. இன்னொன்னு பாக்கணும், இங்க மீத்தேனு இத பத்தாததுக்கு இப்ப இவ்வளவும் விட்டுருங்க. இங்க ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது அந்த இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிக்கு லைசன்ஸுக்கு எத்தனை கோடி லஞ்சம், இந்த வழக்கு ஃபாரின் வரைக்கும் போய் தமிழ்நாடு மாநிலத்தை அங்கே ஒருத்தன் அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு இங்க தமிழ்நாடு இப்ப ஊழல் பெருகி போய் உலகத்தில் முதல் பரிசு ஊழல் கொடுக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு இங்கே நிலைமை மாறி போச்சு. இவ்வளவும் கடந்து பாதுகாப்பு இல்லை, பத்தாவதுக்கு இன்வெஸ்டர்கள் யாரை நம்பி வருவான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படியே வந்தாலும் எத்தனை ஆண்டுக்கு இங்கே இந்த ரோடு வசதி தண்ணி வசதி இங்கே நடக்கிற மக்களோட அடிப்படை வசதியே இல்லாத மக்களை வச்சுக்கிட்டு இவன் எப்படி இங்கே இருப்பான்? முதலீட்டிற்கான உகந்த சூழல் அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்ல அப்படிங்கறதான் ஒரு வைக்கிற ஒரு வாதம். ஆனா அந்த வெளிநாட்டு வாழ் நம்முடைய தமிழர்கள் கிட்ட முன்னாடி பேசும் போதும் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில முதலமைச்சர் பேசுகிற போதும் ஒரு குறும்படம் ஒண்ணு ஒளிபரப்பப்படுது. அது முதலீட்டுக்கு உகந்த சூழல் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரதிபலிக்கிற வகையில உங்களுடைய பார்வையில தமிழ்நாடு இப்போ உகந்த மாநிலமாக இருக்கிறதா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்ல கூட அந்த ஒரு குறும்படம் ஒன்று இருக்கிறது. சரி, தமிழ்நாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற குறும்படம் என்பது இருக்கிறது. அதனால யதார்த்தமான சூழல் அப்படி இல்லைங்கிறதா நம்ம பார்க்கணும். அதனால பக்கத்தில் இருக்க ஸ்ரீபெரும்புதூர் தான் நம்ம மறுபடியும் உதாரணம் காட்ட வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆட்டோமொபைல் செக்டர் இன்றைக்கி மிகப்பெரிய நசி ஒரு 300,000 பேர் வேலை இழந்திருக்கிறார்கள் என்று புள்ளிவரங்கள் செய்யுது. அதில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமான ஆட்டோமொபைல் உங்களுக்கு இருக்கு. அப்போ இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தாத அரசாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ அதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக இன்றைக்கு வெளிநாடு சுற்றுப்பயணம் என்பது பணம் மக்களோட பணமும் விரயமாகிறது, பயணம் அளிக்க போகுது. லக்ஷ்மண் சார் சொன்ன ஏதாவது ஒரு பர்பஸ் என்ன பர்பஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், டிக்ளேர் பண்ணீங்கல்ல, அப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கு. எந்த திட்டங்களிலும் இன்றைக்கு மிகப்பெரிய உங்களுக்கு நீட்டாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை மத்திய அரசாங்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ அதெல்லாம் கவனம் செலுத்தி இங்கே இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பதிலாக, ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி தேவை என்பது வாங்கும் சக்தி உயர்த்தணும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் சேர்ந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரியோட அந்த தலைவர் சொல்கிறார், இன்றைக்கி கடன் எங்களால் வாங்க முடியல, வங்கியில் போய் கடன் வாங்க முடியல. வங்கியில் கடன் வாங்காத போது கந்து வட்டிக்கு தான் கடன் வாங்குகிறோம்.
இல்லை வங்கியில் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு ஏராளமான தற்கொலைகளை நோக்கி முதலாளிகள் தொழிலாளிகள் இல்லை முதலாளிகளை தள்ளப்படுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகிருக்கிறது. அரசு அதெல்லாம் தலையிட வேண்டும், எங்களை கொஞ்சம் பாதுகாக்க வேண்டும் என்றும் முதலாளிகளோட சங்கத்தில் தலைவர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறார் என்று சொல்லும்போது அதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய அரசாங்கம். கடனை எப்படி அதிகமாக கொடுக்குவது, கடனை வசூல் செய்வதில் ஒரு தளர்ச்சி என்பது எப்படி கொண்டு வருவது என்பது விஷயங்களை கவனம் செலுத்திருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் செய்தாலே இந்தியாவில் முதலீடு தமிழ்நாட்டில் முதலீடு என்பது அதிகரிச்சிருக்கும், இந்தியாவில் அதிகரிச்சிருக்கும், தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கும், அது உற்பத்தி அதிகரிச்சிருக்கும். ஆனால் அது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் இன்றைக்கு முழுக்க முழுக்க நான் வெளிநாட்டு பணம் இல்லாத வெளிநாட்டு பணத்தை உள்ள இன்னைக்கு பணம் முழுவதும் வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நான் அரெஸ்ட் பண்ணி இவர் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வரும்போது கையை வச்சு நான் தடுத்துறேங்கிற கதையா இருக்குது. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, உலகம் முழுவதும் ஒரு நெருக்கடி இருக்கிறது. உலகத்தில் இருக்க எல்லா நெருக்கடி ஏற்படும் போது முதலீட்டாளர்கள் அவரோட சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நினைப்பீங்க, தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்துருந்தான் ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி தான் முதலீடும், முதலீடும் மூலதனமும் அப்படிதான். அதுக்கு ஒரு நெருக்கடினா சொந்த ஊருக்கு போயிடும் அது, ஏன்னா இங்க வெளிநாட்டுல இருந்து பரிசோதிக்காது அது. அப்படி எல்லா முதலீடுகளும் இன்னைக்கு மூலதனமும் வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது இவர் கையை வச்சு தடுக்கிறேங்கிறது வந்து எந்த விதத்துல எக்களை ஏமாத்துவது நமக்கு? நிச்சயமா மகேஸ்வரன், திரும்ப உங்ககிட்ட தான் கேட்கிறாரு. அதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு பயணம் அப்படிங்கிற விமர்சனம் தான் பெரும்பாலும் வைக்கப்படுது. நான் இன்னும் கட்சியில நான் தான், என்னை தாண்டி வேற யாருமே இல்லை அப்படின்னு மற்றவங்களுக்கு உணர்த்துற விதமான ஒரு பயணம் அப்படின்ற ஒரு விமர்சனம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அதிமுக உட்கட்சி விவகாரம். நான் வந்து அதிமுக உட்கட்சி விவகாரத்துக்குள்ள போக விரும்பல. என்னுடைய கருத்து, அகில இந்திய ஃபாரம் பிளாக்கோட கருத்து, மக்களோட மேம்பாட்டுக்காகத்தான் தமிழக முதல்வர் வெளிநாடு போயிருக்கிறாருங்கிறதான் பெரும்பான்மையான மக்களோட கருத்தா இங்க இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இப்ப கூட நம்ம நண்பர் ஒருத்தர் பேசினாரு, அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்களை தான் நம்ம இங்க அதிகமா சந்திச்சிருக்கிறோம். தமிழக முதல்வர் போய் வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க பெரும் ஆர்வம் கொண்டு தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணணுங்கிற ஆர்வத்தோட அந்த கூட்டங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி. அதை வந்து நம்ம அந்த தமிழ்நாடு வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களை நம்ம பெருமை சேர்க்குற மாதிரி கூப்பிடணும் மொழிய அவர்களை வந்து ஒரு அச்சுறுத்துற மாதிரி, நம்ம ஒரு பயமுறுத்துற மாதிரியான விஷயங்களை பேசுறது எனக்கு என்னமோ அது சரியா படலை. நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறீங்க. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கான சூழ்நிலை இங்க இல்லைங்கிறத ரொம்ப எளிதா பேசிட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு அரசியல் ரீதியா, அதுல முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல்ல அது சரியா இருக்குமான்னு எனக்கு புரியல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அரசியல் கட்சி திமுக எதிர்கட்சி தலைவரை உள்ளடக்கியதுதான் இந்த தமிழக அரசு. அதனால அவர் இதற்கு இந்த மாதிரியான விமர்சனங்களை தவிர்த்திட்டு இந்த தமிழக அரசுக்கு வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கான ஆலோசனைகளை அவர் கூறினார்னா இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்கள் ரசிப்பாங்க. இல்ல மகேஸ்வரன் சார், இல்ல திமுகவோட சார்பா தமிழ்நாட்டு வந்து உகந்த சூழல் இல்ல அப்படின்னு சூர்யா வெற்றிக்கொண்டான்னு சொன்னாரு, நீங்க அதை மறுக்கிறீங்க. சரி, பொருளாதார நிபுணர் இருக்கார், ஆனந்த் சார் இருக்கார், அவரு அதானே சொல்றாரு. இது திமுக கிடையாது, அவருடைய ஸ்டாண்ட் கிடையாது, ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்பான ஒரு பார்வை கிடையாது. பொருளாதார நிபுணர் அதான் சொல்றாரு, உகந்தமான சூழல் இப்ப இல்ல அப்படிங்கிற சார்ந்த விஷயமா அது இருக்குன்னு சொன்னாரு. அது இல்ல, அதுதான் உலகம் முழுவதும் அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் இருக்கு. அதான் அந்த நேரத்தில் நீங்க ஏன் போறீங்க? உலகம் முழுக்க இப்படியான ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கிற போது இந்த நேரத்தை செலக்ட் பண்ணி ஏன் போகணும்? அதுவும் கூண்டோட ஏன் போகணும்? அதுதான் அவர் இல்ல, இன்னொன்னு அவர் சொன்னாரு, உடம்புக்கு முடியலன்னா நம்ம சொந்த ஊருக்கு தான் வரணும், அதை போலதான் முதலீடும். அதை மாதிரி வெளிநாட்டில் வாழ்ற தமிழர்களுடைய முதலீட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது உயர்ந்த நோக்கம் தானே? இல்ல அப்ப இங்க உடம்பு முடியாம, இல்ல அப்ப உடம்பு முடியாம நீங்க தமிழ்நாடு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க நீங்க? அப்படித்தானே, உடம்பு முடியாம ரொம்ப மோசமான நிலையில, அதுவும் கிட்டது ஐசியூல இருக்குது அப்படின்னு அடிக்கடி எதிர்கட்சி தலைவர் சொல்லுவார், அதை நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படித்தானே? இல்ல அண்ணாச்சி, கிங்ஸ் கம்பெனி தமிழ்நாட்டுக்காரன் தான் அங்க நடத்துறாங்க. நம்ம வந்து இப்ப முழுமையா நம்ம எழுந்திருச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் சொல்ல முடியாது இல்லையா? இப்ப தமிழ்நாடு வந்து தொழில் வளர்ச்சியில திடகாத்திரமா இருக்கும்னு நம்ம சொல்லிட முடியுமா? அது நிச்சயமா சொல்ல முடியாது. திடகாத்திரமா உருவாக்குறதுக்கான வேலைகளை எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் இணைஞ்சு செய்யணுங்கிறதான் ஃபாரூக் பிளாக்கோட நோக்கம். நிச்சயமா இப்ப லட்சுமணன் அவர்கள் பேசும்போது ஒண்ணு சொன்னார், நீங்க தனிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறதுங்கிறது வேற, நாங்க கூட வரல. ஒரு அமைச்சரவை குழு, ஒரு ரெண்டு மூணு பேர் அதுல இருக்கலாம், உங்களுக்கு தனிப்பட்ட ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று பேர் இருப்பாங்க, ஒரு குழு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கறதா. அந்த நிலைமைக்கு கூட ஏன் எடப்பாடி அவர்கள் வரல அப்படிங்கறதா? இல்ல, அவர் அறிவு சார்ந்த பத்திரிகையாளர், அவர் போய் இந்த மாதிரி ஒரு
சிறிய விஷயமா? 6 கோடி பேர் வசிக்கிறாங்க தமிழ்நாட்டில், அதுக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்பு ஒப்படைக்காம போறது சிறிய விஷயமா சார்? இல்ல 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 இல்ல, நான் என்ன கேக்குறேன், நம்பிக்கை இல்லைன்னு எங்கேயாவது வெளிப்படுத்தினாரான்னு கேக்குறேன். எதுவுமே இல்ல, அந்த அடிப்படையில் தான கேள்வி கேட்கிறோம். கேள்விகள் அப்படிதான் எழுது. அது அது லட்சுமணன் சாரோட விருப்பம், லட்சுமணன் சாரோட விருப்பம். ஒரு ஒரு அரசாங்கம்ங்கிறது நம்மை போன்ற ஒரு கருத்தாளர்களோட விருப்பத்துக்கெல்லாம் நடக்க முடியாது. அங்க நிச்சயமா நல்ல நம்பிக்கையோடு ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமா மிகச்சரியா நடந்துகிட்டு இருக்க, மக்களுக்காக, கருத்தாளர்களுக்காக, சமூக சிந்தனையாளர்களுக்காக, இவர்கள் எல்லாத்துக்கும் தான் அரசாங்கம். அரசாங்கத்துக்காக கருத்தாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், மக்கள் எல்லாம் கிடையாது, நமக்காகத்தான் அரசாங்கம். நம்ம கேள்வி கேட்கிறோம், நம்மளுடைய யதார்த்தமான கேள்வி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல இல்ல, அதுக்குதான் பதில் சொல்றேன். நம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்பிக்கையோடு வெளிநாடு போயிருக்காருன்னு சொல்றேன். எடுத்துட்டு வரீங்களோ எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு பெரிய பாராட்டு விழாவே நடத்துறேன்னு எங்க தலைவரே சொல்லிட்டாரு. அதுக்காக இங்க இருந்து ஓடி போன தமிழர்களை, அந்த தமிழர்கள் தான் இங்க திருப்பி கூட்டு வரேன்னு ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு நட்டத்துல இயங்கிட்டு இருக்கிறது. அதை இங்க கொண்டு வரணும் அப்படிங்கறதா, நட்டத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு கம்பெனியை இங்க கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம எப்போதுமே எதிர்மறையான ஒரு விமர்சனத்தின் மூலமா பாக்குறது சரியா இருக்குமா? இல்ல அங்க நட்டத்துல இருக்கிறது இங்க வந்து ஒரு நல்ல சேவையை கூட செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம அணுகலாமா? அது அப்படி கூட அணுகலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. எதுவுமே வந்து ஒரு இடத்துல நட்டத்துல இருக்கலாம், இன்னொரு இடத்துல லாபத்தும் கூட வரலாம். ஆனா என்ன பிரச்சனை என்றால், இவர்கள் போன நோக்கம் என்பது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ் அம்பாசிடர் தான் ரொம்ப அழகா பேசியிருக்காரு, பிராங்க் விஸ்னர் என்று சொல்லக்கூடிய அளவு. தம் இந்தியாவில் இருக்கிற சூழல் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இந்தியாவில் இன்னைக்கு தொழிலாளர் சட்டங்கள்லாம் மாற்றப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இன்றைக்கு நில அபகரிப்பு சட்டம், அதாவது நில லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட் மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு எதிராகவும் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாகவும் மாறி இருக்கு. டாக்ஸ் இன்னைக்கு வந்து கார்பரேட்டுக்கு ஆதரவாகவும் மாறிருக்கார்கள். அரசாங்கம் இன்னைக்கு சப்சிடிஸ் எல்லாம் மானியத்தெல்லாம் குறைத்து அதை வரியாக வட்டியாக கட்டுவதற்கு தயாராக இருக்கின்ற பிஸ்கல் ஒரு மிகப்பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது பார்க்குறோம். இப்படி பல விஷயங்களில் ஒரு நெகிழ்வான ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிறது. அந்த நெகிழ்வான அரசாங்கத்தில் ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற நான் ஒரு மாநிலத்தில் இருக்கின்றேன். 8 வழி சாலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒரு மக்களை அடக்குவதற்கான முயற்சிகளை நான் செய்தேன் என்று பார்த்திருப்பீர்கள். தூத்துக்குடியில் ஒரு ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தை நான் எப்படி ஓடிக்கிறேன் பார்த்திருப்பீர்கள். அப்படி இப்படி பல விஷயங்களில் இந்த மாநிலம் ஏற்கனவே இந்தியாவில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. தொழிலாளர்களுக்கு எதிராக, கார்பரேட்டுக்கு ஆதரவாக, அவர்களெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவில் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கேன் என் மாநிலத்தில். ஆகவே நீங்கள் முதலீடுகள் கொண்டு வாருங்கள் என்று பிராங்க் விஸ்னருக்கு பதில் சொல்வது போல கூட சில விஷயங்கள் பேசுவதற்காக கூட போயிருக்கலாம்னு தோணுது நமக்கு. ஆகவே ஒரு நஷ்டமடைந்த தொழிலை அவங்க பார்த்தோம், இங்கே அதானிக்கு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு நஷ்டமடைந்த சுரங்கத்தை இந்தியா நாட்டினோட வங்கிகள் மூலமாக வாங்கியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் இது என்ன விட நடக்கலாம். இங்கே இங்கே முதலீடு எப்படி மூலதனம் இங்கே மிகப்பெரிய அளவில் காஃபி டே சொல்லப்பட்ட சித்தார்த்த் போன்றவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்ற சூழலும் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வேணாலும் பிஸ்னஸில் மாறலாம் என்று தெரிகிறது. ஆனால் இவர்கள் போயிருப்பது என்பது என்னுடைய மாநிலம் என்பது எல்லா விதத்திலும் எனக்கு இந்தியாவில் பல விஷயங்கள் உங்களுக்கு சலுகை காட்டுகிறார்கள், அதை விட கூடுதலாக நான் சலுகை காட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் கூட போயிருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. நிச்சயமா லட்சுமணன் சார், அதாவது ஒட்டு மொத்தமாக கேபினட்டே இன்னைக்கு சுற்றுலா மாதிரி போயிருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை தான் எதிர்கட்சிகள் வந்து வைக்கிறாங்க. நம்ம ஒரு பக்கம் விமர்சனம் அப்படின்னு தாண்டி வச்சுக்கிட்டாலும் மக்களினுடைய பார்வை மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு வெளிநாடு போயிருக்கிறாங்க, ஒருவேளை நல்ல விஷயத்துக்காகத்தான் போயிருக்கிறாங்க. அத்துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்த துறை சார்ந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போறாங்க அப்படின்னா மக்களுடைய பார்வையில மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்து நிஜத்தை ஒரு அறிக்கை மூலமாக சொன்னால் மக்கள் மனங்கள் மாற வாய்ப்பு இருக்கு. மாறனு இல்ல, நிஜத்தை அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க நடந்தது இதுதான், நாங்க 1000 கோடி கொஞ்சம் சொல்லுங்க, தாராளமா மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, நான் பாராட்டு கூட்டமே நடத்தட்டும். நான் அண்ணன் மகேஸ்வரனுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை சேர்ந்தவர், திமுகவோட அதிமுக உள் விவகாரங்களை நெருங்கி பார்த்திருப்பார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது 2011-16 சென்னையிலிருந்து கொடநாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு மேலான காலத்துக்கு அவர் போய் தங்குகிற போதெல்லாம் அரசின் சார்பாக ஒரு அரசு குறிப்பு ஒன்று வரும். முதலமைச்சர் இந்த மாதிரி கொடநாடு முகாம் அலுவலகத்திலிருந்து செயல்படுவார், அங்கிருந்து கோப்புகளை பார்ப்பார் அப்படின்னு. அதே ஜெயலலிதா அதே தமிழ்நாட்டுக்குள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போற போதே ஒரு அறிக்கை வரபோது
பதினாலு நாட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ வேற விஷயம். அந்த முதலமைச்சர் மாநிலத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போற போது இன்ன நடக்குன்னு சொல்றது கூட உங்களுக்கு இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் அல்ல. நான் திருப்பி சொல்றேன், நீங்க எடப்பாடியை வந்து பன்னீர்செல்வத்தை நம்புறாரா வேலுமணியை நம்புறாராங்கிறது விஷயம் அல்ல. ஒரு மாநில அரசு நிர்வாகத்தை நீங்க எப்படி நடத்துறீங்கிறத மக்கள் எதிர்பார்ப்பாங்க. பிரதமர் வெளிநாடு போற போது வார் ரூம் மீட்டிங் யார் நடத்துவாங்கன்னு ஒரு இன்டர்னல் போட்டு போவார். நம்பிக்கை வச்சுட்டு போறாருன்னு அர்த்தம் இல்ல, அது அவசிய தேவை. விமான பயணத்துல பிரதமர் வெளிநாட்டில் இருக்கிற போது நாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாங்கிற அந்த அத்தியாவசியத்தை மனசுல வச்சுதான் நான் இல்லாத போது இந்த கூட்டத்தை இவர் தலைமையில் நடத்துவாங்க, கேபினட் மீட்டிங் அந்த வார் ரூம் மீட்டிங் அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்கு. அது மாதிரி நீங்க முதலமைச்சர் பதவி விட்டு கொடுங்கன்னு யாரும் சொல்லலையே உங்களுக்கு. ஒரு கவர்னர் அறிவிப்பே வேணாம் சார், எடப்பாடி தலைமையிலான அரசின் செய்தி குறிப்பே வந்தா போதும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதனால யாரும் நம்பிக்கையோ அவநம்பிக்கையோ சார்ந்த விஷயம் அல்ல. ஒரு அரசு நிர்வாகத்தை எப்படி நடத்திருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான், தவறான எதிர்பார்ப்பு அல்ல. என்னுடைய சிற்றறிவை வச்சுதான் அதை சொல்றேன், அது சரியான எதிர்பார்ப்பு. பரவாயில்ல, முடிஞ்சிடுச்சு, பயணத்தையும் முடிச்சுட்டு வரப்போறார், வெற்றிகரமா வரட்டும், தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கட்டும், வாழ்த்துக்கள். நிச்சயமா சார், ரொம்ப சுருக்கமா. இப்போ ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது அவருடைய பொறுப்பை ஏன் ஒப்படைக்கலன்னு கேள்விக்குள்ளாக்குறோம் நம்ம. இந்த சட்ட ரீதியாக அணுகக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒரு முதலமைச்சர் இப்படி போயிட்டார் அப்படின்னு சட்ட ரீதியாக அணுகுவதற்கான வாய்ப்புகள் நம்ம முன்னால இருக்கிறதா? இல்ல சார், அதுக்கெல்லாம் இந்த கால அவகாசம்லாம் இல்லை, அதுக்கு அவரே வந்துடுவாரு. அதுக்கு உண்டான காலகட்டமும் இல்ல, அதுக்கு உண்டான முயற்சி யாரும் எடுக்கவும் இல்லை. சரி, பட் எடுத்தா அதுக்கு உண்டான கேள்வி வரும், அது உடனே அவங்க தள்ளி விட்டுருவாங்க கீழே. அது முடியறதுக்கு கூட இவங்க வந்துருவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி நேரத்தெல்லாம் செலவு பண்ண வேண்டாம். நாங்கள் இப்போ இவர் பேசும்போது சொன்னார், முதலீட்டாளர்கள்லாம் பயமுறுத்துறீங்க, அதுவும் ஒரு திராவிட முன்னேற்றம் பயம். நாங்கள் என்னங்க பயமுறுத்தணும்? நாங்கள் சொன்னது முதலீட்டாளர்கள் இங்கே வந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், ஆளுமை திறன் இருக்கணும். அப்படி உள்ள தலைவர்கள் இருந்தாங்க வந்தது. இப்போ எங்கள் தலைவர் நாளைக்கு முதலமைச்சராக வருவார், அப்போ பாருங்கள் எங்க தலைவர் இங்கேருந்து ஜெர்மனி போனார், குடிசை மாற்று வாரியம் வந்தது, 10 மேம்பாலம் வந்தது தளபதி போகும்போது. இத மாதிரி ஒன்னு வரணும், ஜப்பான் போயிட்டு வந்தாரு வந்தது. நாங்க இப்ப இன்னும் வர்றவங்களை வேண்டாம்னு சொல்ற மாதிரியும் தமிழ்நாட்டை பயமுறுத்துற மாதிரி போராட்ட களமா மாத்தி கொடுத்தது இந்த ஆட்சி. 8 வருஷம் இவங்களோட ஆட்சியில தான் இது போராட்ட களமா மாறிச்சு. இந்த அளவுக்கு எதுவும் நடக்கல. இப்ப அவர் சொன்னார் 8 வழிச்சாலை போராட்டம்னு, ஒன்னு மக்கள் திரண்டு போராடி இருக்கிறவங்க எல்லாம் மிரண்டு போய் அவன் பொட்டி கட்டி வெளில போறான். நாங்க கேட்டது உலக முதலீட்டாளர்கள தேவனா தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து இங்க வரட்டும், நீங்க இங்க நடத்துறீங்க, அப்புறம் என்னத்துக்கு இத்தனை அமைச்சரை கூட்டிட்டு நீங்க இங்க இருந்து அங்க போய் சுற்றுலா பயணம் மாதிரி சுத்திட்டு வரீங்க? காரணம் கேட்டா முதலீட்டாளர்களை ஈர்க்க. உடனே இவர் சொல்றாரு தமிழர்கள் ஓடி அங்க இருக்க தமிழர்களை எல்லாம் இங்க வந்து திருப்பி கூட்டு வரனாரு. நான் அதை தான் சொன்னேன், உங்களாலதான் இந்த தமிழர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம எல்லாரும் செயல்படாத அரசாங்கமா இருக்கேன்னு சொல்லி அங்க ஓடுறான். முதலீட்டாளர்கள் வரணும்னா மாநில உரிமைன்னு ஒன்று இருக்கணும். மாநில உரிமையே இல்லை, அடித்தட்டு மக்களே ரேஷன் கார்டுக்கு இனிமேல் அவசப்பட போறான். இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே வந்து இந்த மாநிலத்தில் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியே இந்த ஆட்சியாளர்கள் போய் கேட்டு வாங்கி நடத்துறதுக்கு யோகியதை இல்லை. இங்கே வட்டி கடன் இருக்கு பாருங்க, எல்லாரும் கடனில் இருக்கும். இந்த கடனை அடைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான வட்டி இருக்கு பாருங்க, அதுக்கே கடன் வாங்குறோம். இதே எங்கள் எதிர்கட்சி தலைவர் அதிகம் பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. இவ்வளோ பிரச்சனை பொருளாதார ரீதியாக இவ்வளவு சிக்கல் இருக்கு. மத்தியில இருந்து பெற வேண்டிய உரிமையை வாங்கி அந்த ஃபண்டை வாங்கி உள்ளாட்சி தேர்தல் நடத்தி அதுல இருந்து உள்ள கொண்டு போய் கீழே இருக்க அடித்தட்டு மக்களுக்கு உண்டான வேலையை பார்க்கறதா உனக்கு அரசாங்கத்தை கொடுத்தோம். இப்ப உண்மை யாரு மோடி பாக்குற வேலையை உண்மை யாரு பார்க்க சொன்னது? கோட்டு சுட்டு போகணும்னு ஆசை இருந்தா இங்கேயே போட்டுட்டு சுத்துங்க, அதுக்கு எதுக்கு அங்க போனோம்? இதுல செல்லூர் ராஜ் விஞ்ஞானி எல்லாம் கூட்டு போனீங்க, தயவு செய்து என்னோட சொந்த கருத்து 2-3 அமைச்சர் எல்லாம் அங்கே விட்டுட்டு வந்துரு சொல்லு. இல்ல நிச்சயமா சார், 4,000 கோடி ரூபாய் இது வரைக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஆனா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பிய நிதியும் கிட்டத்தட்ட இவ்வளவுதான். இதற்காக நீங்க வெளிநாடு போனீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. 4 பேரும் கருத்துக்களை முன் வச்சதற்கு நன்றி. மீண்டும் ஒரு அவர்களை சந்திக்கலாம், நேரில் மீண்டும் ஒரு எதிர்ச்சொல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.